மனம் திறந்து பேசுகிறேன். எண் 36. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன், நான் ராபர்ட் சைமன். கடந்த நாட்களில் நம்ம ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் பார்த்து கொள்வார், சும்மா இருந்து அவர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்றெல்லாம் வேத வசனத்தை சத்தியத்தை நாம் கவனித்தோம். அப்படியானால் ஒரு கேள்வி வருகிறது, நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாமா? ஒரு பொறுப்பற்ற நிலையிலே, செயலாற்றாத நிலையிலே, ஒருவேளை கொஞ்சமேனும் அக்கறை கூட இல்லாத ஒரு நிலையிலே நாம் இருந்து விடலாமா என்று வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 127 சங்கீதம் முதல் 3 வசனங்களை நாம் கவனிப்போம். 127:1-2 முதலாவதாக, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வெறுதான். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது வெறுதான். பிரியமானவர்களே, நாம் வீட்டை கட்ட வேண்டும். கர்த்தர் நம் கூட துணையாயிருந்து அந்த காரியத்தை முடிக்காவிட்டால் நாம் எடுக்கிற பிரயாசங்கள் விருதா. நாம் வீட்டை கட்ட வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை. நாம் வீட்டை கட்ட வேண்டும், ஆனால் அவர் நம்மோடு கூட சேர்ந்து கட்டாவிட்டால் நாம் எடுக்கிற முயற்சிகள் வீணாகிவிடும். நாம் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பணியை, நம்முடைய தொழிலை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவர் நம்மோடு இருந்து நமக்கு பாதுகாவலாக அரணாக இல்லாவிட்டால் நாம் பார்த்துக்கொள்வது வீணாய் விருதாவாய் போய்விடும். இந்த சத்தியத்தை தான் நெகேமியா சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறது பரலோகத்தின் தேவன். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் செயலாற்றுவோம். காரியங்களை வாக்கிய பண்ணுகிறவர் கர்த்தர். அதனால் தான் 127 சங்கீதம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு தமிழிலே நித்திரை அளிக்கிறார் என்றிருக்கிறது, மூல மொழியிலே நித்திரையில் அளிக்கிறார் என்றிருக்கிறது. God takes care of his own even while they sleep. என்று கான்டெம்பரரி இங்கிலீஷ் வேர்ஷனில் வாசிக்கிறோம். God takes care of his own even when they sleep. அதே போல ஜூயிஸ் யூதருடைய பழைய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பிலே He gives unto his beloved in sleep என்று இருக்கிறது. அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையில் அளிக்கிறார். ஒரு விவசாயி நிலத்தை பண்படுத்தி உழுது நீர்ப்பாய்ச்சி பரம்படித்து விதை விதைக்கிறான். விதை விதைத்துவிட்டு அதை பார்த்து கொண்டே இருப்பதில்லை, அவன் தூங்க போகிறான். கர்த்தர் விளைச்சலை கட்டளையிடுகிறார், கர்த்தர் விளைச்சலை கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தருடைய ஆலோசனையின்படி பதறாமல் கவலைப்படாமல் நம்முடைய காரியங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். காரிய சித்தி கர்த்தராலே வரும். ஒரு சின்ன வேடிக்கை கதை நினைவு வருகிறது. வெளியூர்லேருந்து காஞ்சிபுரம் வந்த ஒருவன் ஒரு திண்ணையில் உட்கார்ந்து காலாட்டி கொண்டே இருந்தான். ஒரு பெரியவர் பார்க்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் திண்ணையில் உட்கார்ந்து காலாட்டி கொண்டே இருக்கிறான். ஏன் இப்படி காலிலிருந்து மாலை மட்டுமா திண்ணையில் உட்கார்ந்து இவன் காலாட்டி கொண்டே இருக்கிறானே என்று வியந்த அந்த பெரியவர் அவனிடத்தில் போய் கேட்டாராம், ஏன் தம்பி நீ உட்கார்ந்து இப்படி காலாட்டிக்கிட்டே இருக்கே, என்ன விஷயம் என்று கேட்டார். அப்போ அந்த தம்பி சொன்னான்னா, ஐயா எங்கள் ஊரில் சொன்னாங்க நீ காஞ்சிபுரத்தில் போய் சும்மா காலாட்டினா கூட உன கையில் காசு கிடைச்சிடும், நாங்கள் நானும் ஒரு வாரமாக காலாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அப்போ சொன்ன தவறாய் புரிந்து கொண்டாய்,
காஞ்சிபுரத்துல பல வீடுகள்ல தறி இருக்குது. ஏதோ ஒரு வீட்டில் போய் தறியில நீ வேலை செய்தால் கூட உனக்கு காசு கிடைத்து விடும் என்பதுதான் அதனுடைய பொருள். சும்மா உட்கார்ந்து காலாட்டினால் யாரும் காசு தர மாட்டார்கள் என்று விளக்கினார். பிரியமானவர்கள், ஜபத்தோடு தேவ ஆலோசனையோடு உற்சாகத்தோடு கவலைப்படாமல் பதறாமல், விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். கர்த்தருடைய ஆலோசனையின்படி உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுங்கள். நாம் எழுந்து கட்டுவோம். பரலோகத்தின் தேவன் காரியத்தை கண்டிப்பாக வாய்க்க பண்ணுவார். ஜோமனோமா, எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதி, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க அதனுடைய பொருளை புரிந்து கொள்ள உதவி செய். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட விடாதீங்க ஆண்டவர். உம்முடைய ஆலோசனையின்படி எங்களுடைய கடமைகளை மாத்திரம் நாங்கள் நிறைவேற்ற கிருபைத்தார். ஆண்டவரே, நாங்கள் நித்திரை பண்ணும்போது கூட, நாங்கள் செயலற்று இருக்கும்போது கூட, நீர் எங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுகிற நல்ல தேவன் ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. உமக்கு பிரியமானவர்களுக்கு நீர் வளமான வாழ்வை கண்டிப்பாக கட்டளையிடுவீர். சோர்ந்தவர்களுக்கு பலன் கொடுப்பீர். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவீர். உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிமைப்படுத்தியறலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எழுந்து கட்டுவோம். பரலோகத்தின் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு காணொலி காட்சியிலே மீண்டுமாக நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன்.